சரி கொஷினை நல்லா படித்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கொஷினில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஐ மீன் அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து படிக்க படிக்க நீங்கள் அப்படியே அந்த ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு லைனில் என்ன கண்டிஷன் பாருங்கள் ஏ இஸ் எல்டர் டு பி பை டூ இயர்ஸ் அப்போது ஏ எல்டருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ தான் எல்டர் பியை விட எல்டர் எவ்வளோ இயர்ஸு அப்போஸ்வல் டு பி பிளஸ் டூன்ல ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு அதே மாதிரி ஒரு ஒரு லைன் படிக்கும் போது அப்படியே அதுக்கான ஈகுவன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன் கன்ஃபியூஷன் இருக்குது பிஇஸ்வல் நான் இந்த எக்ஸ் ஐ செட் எதுவுமே எடுக்கல அப்படி அப்படியே கொடுத்துருக்கிற ஆல்பபெட்ஸ் அப்படியே எடுத்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா இப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் ஒன் எடுத்துக்கோங்க ஃபார்ம் பண்ணியாச்சு செகண்ட் கண்டிஷன் பாருங்கள் ஏஸ் ஃபாதர் எஃப் ஏட ஃபாதர் வந்து எஃப்ன்னு கொடுத்துருக்காங்க அவர் எப்படி இருக்காரு இஸ் டுவைஸ் ஆஸ் ஓல்டர்ஸ் ஏ அப்போ எப்படி எழுதலாம் எஃப்இஸ் ஈக்குவல் டு டூ ஏன்னு எழுதலாமா ஏவை விட டுவைஸ் வந்து ஃபாதரோட ஏஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ எஃப்இஸ் ஈக்வல் டு டூ ஏ இது அடுத்த கண்டிஷன் நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள் பி இஸ் டுவைஸ் ஆஸ் ஓல்டர்ஸ் சிஸ்டர் அப்போது பி இஸ் ஈக்குவல் டு டூ எஸ் சிஸ்டர் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தேர் ஃபார் பி இஸ் ஈக்குவல் டு டூ எஸ் இப்போ இதில் எப்படி எழுதிக்கலாம் எஸ்சி இக்குவல் டு பி பை டூன்னு எழுதி வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சிஸ்டர் டிஃபர் பை ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபாதருக்கும் சிஸ்டருக்கும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ஸோ நேச்சுரலி வந்து ஃபாதர்ஸ் வந்து ஃபாதர் ஏஜ் வில் பி கிரேட்டர் இல்லையா அதே மாதிரி இங்கே அடுத்த கண்டிஷன் போடுங்க எஃப் எஃப் வந்து ஃபாதரோட ஏஜ் எஃப் மைனஸ் எஸ்இஸ் ஈக்குவல் ஃபார்ட்டி இது அடுத்த கண்டிஷன் ஃபோர்த்து கண்டிஷன் வந்தோம் ஸோ நாலு கண்டிஷனுக்கு நாலு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஏ மைனஸ் பிசிகல் டு டூ இப்போது இந்த எஃப் மைனஸ் எஸ்எஸ்சி டு ஃபார்ட்டியும் நம்ம ஏ அண்ட் பி டேர்ம்ஸில் மாற்றிட்டோம் அப்படின்னு வைங்களேன் ஈஸியாக நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் ஒரு எலிமினேஷன் டக்குன்னு போட்டுடலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் இங்கோ இங்கே எஃப் ஓட பிளேஸில் 2N போடலாமா F எஃப்இசிகல் டு டூ ஏ அப்போ இங்கே நான் எஃப்ஓட 2a டூஏ போட்டிருக்கேன் எஸ்ஸை வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் b by 2 டூன்னு எழுதிக்கலாம் ஸோ b 2s அப்படினா S அப்படின்னா எஸ்சிசிகல் டு பி பை டூ அப்போ எஸ்ஸோட நம்ம B by 2 டூ பண்ணலாமா 40 ஃபார்ட்டி இப்போ 2 க்ராஸ் மீட்வே பண்ணுங்க. டூ 2 டூ ஏ ஃபோர் ஏ மைனஸ் பி பை டூ டு ஃபார்ட்டி நெக்ஸ்ட் அதர் சைட் மூவ் பண்ணுங்க தட் will become எயிட்டி

ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா முதல்ல சியோட ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ தான் பியும் ஏஜ் பியும் ஏவும் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா சிக்கு நமக்கு ஒன்றுமே கண்டிஷன் கொடுக்கல ஏக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் ஓல்டர் பிக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ட்வைஸ் இயர்ஸ் ஓல்டர் சி சிக்கு எதுவுமே கண்டிஷன் கொடுக்கறனால நம்ம இன்னும் சிம்பிளாக இருக்கணுன்னா சிக்கு எக்ஸ்ன்னு எடுங்க ஏக்கு எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக சிக்கு எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கண்டிஷன் போடலாமா பி என்ன சொல்லியிருக்காங்க பி who is twice as old as c அப்பு என்ன அர்த்தும் b is equal to 2 into x இப்பு c ஓட age நம்ப x நடத்திருக்குமா இப்பு b is equal to 2x நடத்திலாம் இல்லையா ஆடுத்தது a எப்படி குடுத்திருக்காங்க 2 years older than b அப்பு a is equal to b விட 2 years older b எவளோ இப்பு நமக்கு 2x a வந்து b விட 2 years older அப்பு 2 plus 2x புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த condition இப்படி நீங்கள் சிக்கு எக்ஸுன்னு எடுத்தீங்கன்னா இதுன்னு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் பிஏயும் ஏவையும் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கொஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே சரி நெக்ஸ்ட் ஃபைனல் கண்டிஷன் பாருங்கள் த டோட்டல் ஆஃப் தி ஏஜஸ் ஏபிசிஇஸ் டுவெண்ட்டி செவன் அப்போ டோட்டல் ஏஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி செவன் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி டுவெண்ட்டி செவன் டோட்டல் ஏஜ் அப்போ ஏவோட ஏஜ் என்ன டூ ப்ளஸ் டூ சிக்ஸ் ப்ளஸ் பி சாரி டூ ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் பி டூ எக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் என்ன சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி செவன் இதுக்கு மேலே நீங்கள் அழகாக பண்ணிடலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் இவள் டு டுவெண்ட்டி செவன் ஸோ டூ அதர் சைடு போச்சுன்னா டுவெண்ட்டி செவன் மைனஸ் டூ தட் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் வந்து நமக்கு சியோட ஏஜ் தான் அப்படியே எக்ஸ் இஸ் இவல் டு ஃபைவ்னு டிக் பண்ணிடாதீங்க ஆப்ஷனை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஹவு ஹவுட் இஸ் பி தான் கேட்டிருக்காங்க அப்போ பி நம்ம எப்படி எடுத்துருக்கோம் கண்டிஷன் பிக்கு டூ இன்டூ எக்ஸ் தான் பி அப்போ X வந்து 5 அப்படினா. Therefore, B is age 2 into X. That is 10 years. So, correct்டானா option வந்து நீங்கள் correct்டான் tick பண்ணா. அவசர்ச்சுமா போட்டுட்டு X வலைக்கடத்திருத்து. Vale okay, 5 விட்டிக் பண்ணா கூடாது. சரியா, students. So, B 오�டை age 10. Next sum பாருங்க. The sum of the ages of 4 children born at intervals of 2 years is 48 years.

நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது ஃபைண்ட் தி ஏஜ் ஆஃப் தி யங்கஸ்ட் சைல்டு அதில் எந்த சைல்டுக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த சைல்டோட ஏஜ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே சரி இதை நம்ம ஒரு சீக்வன்ஸ் மாதிரி பண்ணலாம் நீங்கள் டென்த்தில் படித்தது ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல ஏபிஜிபி படிச்சிருப்போம் டென்த்தில் சீக்வன்ஸ் அர்த்தமேட்டிக் சீக்வன்ஸ் படிச்சிருக்கோம் அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷன் படிச்சிருப்போம் ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அர்த்தமேட்டிக் சீக்வென்ஸில் காமன் டிஃப்ரென்ஸ் டி வந்து ஈக்குவலாக இருக்கும் அர்த்தமேட்டிக் ப்ராக்ரெஷனுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேம் வந்து ஏன்னு எடுத்துருப்போம் காமன் டிஃப்ரென்ஸ் டின்னு எடுத்துருப்போம் ஞாபகம் இருக்கா அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அந்த கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு டைரெக்டாக இப்படியே நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை த ஏஜ் ஆஃப் தி எங்கஸ்ட் சில்ட்ரன் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அப்போ ஏஜ் ஆஃப் ஃபோர் சில்ட்ரன் அட் இன்டர்வல் ஆஃப் டூ இயர்ஸ் அப்போ டூ டூ இயர்ஸ் கேப்பில் பிறந்த சில்ட்ரன் எப்படி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்னு எடுத்துக்கோங்க யங்கஸ்ட் சைல்டு வந்து இவர் ஓகே அடுத்த டூ இயர்ஸ் கேப்பில் அப்போது எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்த சைல்டோட ஏஜ் அடுத்த டூ இயர்ஸ்னால் எக்ஸ் பிளஸ் ஃபோர் அதாவது இங்கிருந்து டூவை ஆட் பண்ணிகிட்டே வரணும் தென் அடுத்த சைல்டோட ஏஜ் வந்து எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபோர் சில்ட்ரனோட ஏஜ் இப்படி தான் இருக்கும் ஓகே இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் சம் இந்த ஃபோர் சில்ட்ரனோட ஏஜோட சம் எவ்வளோ சொல்கிறாங்க ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் ஸோ இதை ஃபார்ம் பண்ண வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் இதுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் டு ஃபைண்ட் எக்ஸ் ஸோ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் வருது ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் மைனஸ் டுவெல் தட் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் இக்வல் டு நயன் அதாவது த ஏஜ் ஆஃப் த எங்கஸ்ட் சைல்டு இஸ் நயன் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள்

அடுத்தது இஃப் ஃபாதர் இஸ் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் நவ் இப்போ ஃபாதரோட பிரசன்ட் ஏஜ் நமக்கு வாட் வாஸ் ஏஜ் ஆஃப் சன் இயர்ஸ் பேக் ஓகே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் செம்மை பார்த்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி படிச்சுட்டு புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரியா இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம் முதல்ல சன்னோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த சன் ஃபோர் இயர்ஸ் பேக் ஸோ இப்போ பிரசன்டேஜ் தெரிஞ்சாதான் ஃபோர் இயர்ஸ் பேக்னா நம்ம அழகாக போட்டுக்கலாம் ஓகே ஸோ முதல்லேஜ் பி எக்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே பிரசன்டேஜ் என்ன நமக்கு ஃபார்ட்டி டூ நவ் ஓகே சரி இப்போ சன்னோட சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன் அப்போ என்னாகும் நமக்கு ரிமைனிங் கிடைக்கிறது சன்னோட ப்ரசன்டேஜ் ஏன்னா ஃபாதர் என்ன சொல்றாரு ஃபாதர் வாஸ் ஓல்ட் சன் அட்ம் ஆஃப் இஸ் பர்த் அப்போ ஃபாட்டி டூலேருந்து அந்த ப்ரெசென்டேஜை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சன்னோடய ப்ரெசண்டேஜ் கிடச்சிரும் ஓகே ஸோ அப்போ ஃபாட்டி டூ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸோ ஃபாட்டி டூ ஈக்வல் டூ இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸோ ஃபார்ட்டி டு ஈக்வல் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் தேர் ஃபார் எக்ஸிஸ் வல் டூ டுவெண்ட்டி ஒன் இது சன்னோடய ப்ரெசென்டேஜ் இப்போ ஃபாதர் எவ்வளோ ஏஜ் இருந்திருப்பார் வென் சன் எஸ் பான் இதே ஏஜ் தான் ஸோ ஃபாதருக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருந்திருக்கும் வென் சன் இஸ் பார்ன் அதே வயசு தான் இப்போ சன்னுக்கு இருக்குது சன்னோட ப்ரெசன்டேஜ் இஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபாதரோட ப்ரசன்டேஜ் இஸ் ஃபார்ட்டி டூ புரியுதா உங்களுக்கு இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சரி இப்போது சன்னோட ப்ரெசென்டேஜ் தெரிஞ்சிருச்சு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வாட் வாஸ் ஏஜ் ஆஃப் த சன் ஃபோர் இயர்ஸ் பேக்கு அவ்வளோதான் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபோரை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது

சிக்ஸ் இயர்ஸ் அகோ ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் ஃபைவ் டைம்ஸ் த சன்ஸ் ஏஜ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் வாட் வில் பி தி ஏஜ் ஆஃப் த சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே சரி முதல்ல ப்ரெசன்டேஜ் ஆஃப் சன்னு அதுதான் நமக்கு தேவை இல்லையா சன்னோட ஏஜ் தான் நமக்கு தேவை ஸோ ப்ரெசன்டேஜ் ஆஃப் த சன் வந்து எக்ஸ் நடத்துக்கலாம் அப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும் சிக்ஸ்டி மைனஸ் எக்ஸாக ஏன்னா சம் ஆஃப் தி பிரசன்டேஜஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் சன்னு சிக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாதரோட ஏஜ் வந்து சன்னை விட சன்னோட ஏஜ் என்னவோ அதில் வந்து ஃபாதரோட ஏஜ் சப்ராக் லைக் சிக்ஸ்டி மைனஸ் எக்ஸு ஃபாதரோட ஏஜ் ஏன்னா சன்னோட ஏஜ் நம்ம எக்ஸ் எடுத்திருக்கோம் ஃபாதரோட ஏஜ் வந்து சிக்ஸ்டி மைனஸ் எக்ஸு சிக்ஸ்டி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சம் ஆஃப் தி ப்ரெசன்டேஜஸ் தான் வந்து நமக்கு சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க ஃபாதரோட ஏஜ் சிக்ஸ்டி கிடையாது அப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து சிக்ஸ்டி மைனஸ் அந்த சன்னோட ஏஜு தான் ஃபாதரோட ஏஜ் ஓகே சரி இப்போ கண்டிஷனுக்கு போகலாமா சிக்ஸ் இயர்ஸ் அகோ அப்போ சிக்ஸ் இயர்ஸ் அகோ அப்படின்னா அகோனா மைனஸ் பண்ணணும் சிக்ஸை மைனஸ் பண்ணணும் எது கூட மைனஸ் பண்ணணும் ஃபாதரோட ஏஜ் என்ன சிக்ஸ்டி மைனஸ் எக்ஸ் அப்போ சிக்ஸ்டி மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இது ஃபாதரோட ஏஜ் சிக்ஸ் இயர்ஸ் அகோ கண்டிஷன் பாருங்க ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபைவ் டைம்ஸ் த சன்ஸ் ஏஜ் அப்போ சன்ஸ் ஏஜ் என்ன சிக்ஸ் இயர்ஸ் அகோ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஏன்னா ப்ரெசென்ட் சன்சேஜ் எக்ஸ் அப்போ சிக்ஸ் இயர்ஸ் ஆகும்னா எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்குன்னு ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கணும் ஸோ சிக்ஸ்டி மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபைவ் இன்டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டூ சிக்ஸ் தேர்ட்டி ஓகே இப்போ எதிர்த்து ரீஅரேஞ்ச் பண்ணலாமா சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி

வென் தேர் பார்ன் அந்த ஏஜோட டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் வென் ஏ வாஸ் பார்ன் இஸ் தேர்ட்டி எயிட் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் இஸ் பிரதர் ஸோ ஏக்கும் அவரோட பிரதருக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸு ஃபோர் இயர்ஸ் அப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு பார்ன் ஆனாரு அதுக்கப்புறம் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு பிரதர் பார்ன் ஆனார் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ மதர்ஸ் ஏஜ் வென் பிரதர் வாஸ் பார்ன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிரதர் பார்ன் ஆகும்போது மதர்ஸ் ஏஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இப்போது Mother's age when A was born என்னவா இருக்கும் A வந்து 4 years முன்னாடியே பான் அப்போ mother's age வந்து 32 ஓகேங்களா புரிஞ்சுதா ஸோ இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் என்ன when A was born தான் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ

நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஏஜில் வந்து ரேஷியோ சம்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது ஸோ அந்த சம்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் லக்